வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். Yeah!
மத்தேயு 7:21. என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். அன்பிற்குரியவர்களே, நாம் நமது விருப்பம் போல வாழ்ந்தால் விண்ணகம் செல்ல முடியாது. நாம் ஆண்டவர் விருப்பப்படி வாழ்ந்தால் மட்டுமே விண்ணகம் செல்ல முடியும். கடவுள் மனிதர்களை மனம் போன போக்கில் வாழ படைக்கவில்லை, மாறாக தனக்கு கீழ்ப்படிந்து வாழவே படைத்துள்ளார். இதனால் மனிதன் கடவுளின் விருப்பப்படியே வாழ வேண்டும். சவுலை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து தன் மக்களுக்கு அரசனாக்கினார். கடவுள் சவுலிடம், அமலேக்கியரை தாக்கி அவர்களை முற்றிலும் அழித்துவிடு என்றார். சவுல் அமலேக்கியரை தாக்கினான், ஆனால் அவர்களை முற்றிலும் அழிக்கவில்லை. அவன் கடவுள் விருப்பப்படி செயல்படாமல் தன் விருப்பப்படி செயல்பட்டான். இதனால் கடவுள் அவனை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்தார். ஆடுமேய்த்த தாவீதை அரசனாக்கினார். மோசே ஒரு பெரிய இறைவாக்கினர், கடவுளோடு முகமுகமாய் பேசியவர். கடவுள் அவரிடம், பாறை தண்ணீர் தரும்படி அதனிடம் பேசு என்றார். ஆனால் மோசே பாறையிடம் பேசுவதற்கு பதிலாக பாறையை இருமுறை அடித்தார். மோசே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார். அவர் கடவுள் விருப்பப்படி செயல்படுவதற்கு பதிலாக தன் விருப்பப்படி செயல்பட்டார். இதனால் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியாமல் போயிற்று. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் மோசேயால் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை என்றால், கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நாம் எப்படி விண்ணகத்திற்குள் நுழைய முடியும்? இன்றே கடவுள் விருப்பப்படி வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். செபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற இருதயத்தை இவர்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகளை சந்தியும். இவர்களுக்கு உள்ளத்திலே சமாதானத்தையும் உடலிலே சுகத்தையும் கொடுத்தருளும். இயேசுவின் பெயரால் ஆமேன். பெருமை
மகிமையோடு மகிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு வெட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Oh,